பேரன்பு வச்சு அவர் கூட எங்கள் அண்ணன் கூட ஒரே காலத்தில் பயணித்தேன் பிள்ளை. நான் இப்போவும் அதே அன்பில் இருக்கேன், அதே இப்போ இதில் இருக்கேன். அது எங்கள் ஐயா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னங்கிறத அவங்க தான் சொல்லணும், நாங்கள் யாரோடவும் சேர மாட்டோம். அது எங்கள் ஐயா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு எங்கள் ஐயா வெல்றாங்கன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு பின்னாடி வந்து இத்தனை ஆண்டு காலம் பன்னீர்கள் என்றாடி வரவே இல்லை. வன்னியர்கள் வந்து சேரலை அப்படின்னு எங்கள் ஐயா சொல்லக்கூடாது. முழுமையாக வந்து சேரலைங்கிற வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஏன்னா முழுமையாக வந்து சேரலை, ஏன்னா அது திமுக அதிமுகவில் எல்லாம் பல பேர் போயிட்டாங்க. அது பல தடவை எங்கள் ஐயா குறிப்பிட்டும் கூட அழைச்சி பார்த்தாங்க. அது அது சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஐயா ஒரு வன்னியர் வேட்பாளரை போடுவாங்க தனிச்சு நிற்கும்போது, திமுக அதிமுகவும் அதே வன்னியர் வேட்பாளரை போடும். சாதி வன்னியராக கட்சி வன்னியரானும்போது கட்சி வன்னியர் வென்றுதான் சிக்கல். கட்சி வன்னியருக்கு வந்து இப்போ திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு போடும்போது அந்த கட்சி வன்னியருக்கு எல்லாரும் போடுறாங்க. சாதி வன்னியருங்கும்போது எங்கள் ஐயாவுக்கு வந்து வன்னியர் சமூகத்தை தவிர வேறு யாரும் போடுறது. அதனால தான் அந்த இடத்துல அது தோற்க வேண்டியது வந்துடுது. அதில் அந்த ஆதங்கத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, என்கிட்ட சொல்கிறாங்க கொட்டானில் கூளை கொண்டுக்கிட்டு போய் படித்தேன் பாருன்றாங்க. சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போய் ஊர் ஊராக போய் ஒரு ரூபாய்க்கு 50 காசுக்கு ஊசி போட்டு மக்களுக்கு சேவை செஞ்சவர் தான் எங்கள் ஐயா. அது அதில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிலெல்லாம் எனக்கு பெரும் மதிப்பும் பற்றும் உண்டு. அந்த வழியில் வந்து நம்ம இவ்வளவுலாம் பண்ணோம், இந்த சனங்கள் வந்து முழுக்க நம்மளை நம்பி வரலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அது அதை போய் அதுக்கு என்ன என்ன கருத்து சொல்லுகிறாரு, வேதனையின் வெளிப்பாடு தான், ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு.